வணக்கம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வரலாறு பண்பாடு, அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய அரசு, சவுத் இந்தியன் கிங்டம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பார்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்க போகிறது பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள். இதுக்காக உங்கள் கையில் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 2 யூனிட் 12 எடுத்துக்கோங்க, 7th டேர்ம் 2 யூனிட் 1 ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாமினி மற்றும் விஜயநகர அரசை பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அந்த வீடியோ பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். 14th நூற்றாண்டுடைய முதல் பகுதி, தொடக்க பகுதி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானேட், தில்லி சுல்தானியம் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய தெற்கு நோக்கிய எல்லை விரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண தயாராகிறாங்க. ஓகேவா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்கான் பகுதியில் 4 கிங்டம் இருந்தது. ஓகேவா? டிவைடாக இருந்தாங்க. எப்படின்னா, டெக்கான் எப்படி பிரிஞ்சிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதவாஸ் ஆஃப் தேவகிரி, ஹொய்சாலாஸ் ஆஃப் துவாரசமுத்ரா, காக்கத்தியாஸ் ஆஃப் வாரங்கல், பாண்டியாஸ் ஆஃப் மதுரை. ஓகே, நான் இன்னும் கூட தமிழில் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரீட் பண்ண கஷ்டமாக அதை பார்த்துக்கோங்க. அதாவது தேவகிரியின் யாதவர், மேற்கு தக்காணம் தற்போதைய மகாராஷ்டிர பகுதி, ஹொய்சாலரின் துவாரசமுத்திரம் கர்நாடக பகுதி, வாரங்கல் பகுதியை சார்ந்த காக்கத்தியர், மதுரையை சார்ந்த பாண்டியர்கள், இப்படின்னு 4 பகுதி இருந்துச்சு. ஓகேவா? இந்த அதாவது மாலிக் கஃபருடைய இன்வென்ஷனோட என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பகுதியும் ஒன்னடுத்து ஒன்று என்னாச்சு, வீழ்ச்சி அடைந்தது. அதாவது ரெண்டு இன்வென்ஷன் வரும் பாருங்கள், 1304லையும் 1310லையும். ஓகே, மாலிக் கஃபூர் யாருடைய ஆள்? அலாவுதீன் கால்ஜியுடைய ஆள். அவர் தெற்கு நோக்கி படையெடுக்கிறதுக்கு என்ன ரீசன், இது எங்கேருந்து நம்ம பார்க்கணும், பாண்டியர்கள். ஸோ பாண்டியர்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மாலிக் கஃபூருடைய இன்வென்ஷன்னால் இந்த 4 அரச வம்சங்களும் துவம்சமாகுது ஒன்றின் பின் ஒன்றாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து துக்ளக் அரச வம்சத்தினுடைய படையெடுப்பு தெற்கு. ஓகேவா? முகமத் பின் துக்ளக் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படையெடுத்து போய் அவருடைய ஒரு எல்லை பகுதி ரொம்ப விரிவடையுது. ஒரு சிறப்பான ஆட்சிக்காக அவருடைய கேபிட்டல் என்ன பண்றாரு, ஷிஃப்ட் பண்றாரு, தலைநகரத்தை வந்து ஷிஃப்ட் பண்றாரு. இந்த முகமத் பின் துக்ளக், இந்த துக்ளக் வம்சம் குழம்புதா, துக்ளக் வம்சம்னா என்ன அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்களா? இல்லை, டெல்லி சுல்தானியம் கீழே 5 வம்சங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் என்னது, இந்த துக்ளக் வம்சம். நம்ம டெல்லி சுல்தானியம் பாடம் படிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்போது இந்த முகமத் பின் துக்ளக் சிறப்பான ஆட்சிக்காக ஒரு பரந்து விரிந்த அந்த ஆட்சி பகுதியில் தன்னுடைய தலைநகரத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு. சரியா? ஸோ நீங்கள் இதுதான் ஒரு நம்ம மேப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்கப்பா. டெல்லியிலிருந்து இந்த பகுதி தேவகிரி. ஓகேவா? ஸோ தேவகிரிக்கு மாத்துறாரு. இது ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு அட்டர் ஃபெயிலியராக முடிஞ்சு போயிடுச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஷிஃப்டிங்கில். ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப என்ன பண்ணுறாரு, தேவகிரி, அதாவது அதை வந்து பெயர் கூட மாற்றித்தார், தௌலதாபாத்துன்னு. ஸோ அங்கேருந்து தேவகிரியிலேருந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆக்குறாரு. ஸோ அவருக்கு எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்கும், மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு வீக் டைம். அந்த டைமை யார் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறா, அவருக்கு கீழே உள்ள சப்பார்டினேட்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, சவுத்தில் உள்ள சப்பார்டினேட்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ இவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் அங்கங்கேயே ஆட்சி பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன பண்ணியிருப்பார், கவர்னர்ஸை நியமிச்சிருப்பார். ஓகேவா? அவர் கீழே உள்ள சப்பார்டினேட்ஸை நியமிச்சிருப்பார். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி சவுத்தில் உள்ள இந்த சப்பார்டினேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, சுதந்திரமான அரசர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா, பிரகடனப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ டிக்ளேர்ட் அஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதனால 1333 ஒரு சுதந்திரமான ஒரு மதுரை சுல்தானியம் வந்து உருவாகிடுச்சு. ஸோ இதே டைமில் தான் ஒரு 1345 அந்த மாதிரி காலகட்டத்தில் கர்நாடகா, வடக்கு கர்நாடக பகுதியை சார்ந்த ஜாஃபர் கான், இவர் வந்து ஒரு துருக்கிய அதிகாரி. ஓகேவா? ஸோ அந்த டைமில் துருக்கிய அதிகாரிகள், அதாவது டர்க்கிஷ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பதவி, நோபல் பதவியெல்லாம் கொடுக்கப்படும், முகல்ஸ்க்கு கீழையும் சுல்தான்ஸ் கீழையும். நம்ம இது வந்து அங்கே படிக்கும் போது இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகும். ஓகேவா? இந்த துருக்கிய அதிகாரி என்ன பண்ணுறாரு, முகமத் பின் துக்ளக்கு எதிராக என்ன பண்ணுறாரு, தன்னை ஒரு சுதந்திரமான அரசராக என்ன பண்ணுறாரு, பிரகடனப்படுத்துகிறாரு, டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இவர் தான் யார், பாமன் ஷா, ஜாஃபர் கான், பாமன் ஷா எல்லாம் ஒரே ஆள் தான். ஓகேவா? ஸோ தன்னை வந்து பாமன் ஷா அப்படின்னு சொல்லி பாமினி டைனாசிட்டியை வந்து தோற்றுவிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமினி அரச வம்சம் வந்து உதயமாகுது. மெயின் ஆள் யார், இவர் தான், ஜாஃபர் கா.
பாமன் ஷா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாமினி அரச வம்சம் தோற்றுவிக்கிறதுக்கூடிய ஒரு கொஞ்சம் வருஷம், ஒரு 1336 அந்த மாதிரி காலகட்டத்தில் விஜயநகர கிங்டம் வந்து உருவாகுது. இதை யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கவ வம்ச சகோதரர்கள், ஓகேவா? சங்கம பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிஹரா அண்ட் புக்கானால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசாங்கம் வந்து எங்கே ஹம்பியில் வந்து உதயமாகுது. இந்த ஹம்பி அதாவது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது துங்கபத்ரா நதிக்கரை, ஓகேவா? அதில் வந்து உதயமாகுது. ஆனால் இந்த ரெண்டு அரச வம்சத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒத்தே போகாது. எப்பொழுதுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் யாருக்கெல்லாம், விஜயநகருக்கும் பாமினிக்கும். நான் சின்னதாக நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு மேப் போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம அப்படி இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், கோவா. அப்படி நம்ம பார்க்கும்போது இதை வந்து ஒரு டிவிஷன் போடுவோம் இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஹம்பி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா இங்கே வந்து தேவகிரி, இங்கே வந்து குல்பர்கா இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த பாமினி கிங்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவார்ல யார், சாஃபர்கான்னு சொன்னேன்ல, இண்டிபெண்ட் ஆகி பாமன் ஷான்னு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் தன் கேபிட்டலில் என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவகிரியிலேருந்து குல்பர்காக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பார். தேவகிரி டு குல்பர்காக்கு என்ன பண்ணியிருப்பார், ஷிஃப்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு சென்டர் பிளேஸ். அப்போது இந்த பகுதி, ஓகே, இந்த பகுதி ஃபுல்லாக யாருக்கு, பாமினி கிங்டத்துக்கு உரியது. கீழே உள்ள பகுதியெல்லாம் யாருக்கு, விஜயநகர அரசுக்கு உரியது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரிவர் போயிட்டுருக்கும், செழிப்பாக கிருஷ்ணா ரிவர் போயிட்டுருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் கிருஷ்ணா துங்கபத்ரா, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்ச்சூர் தோப் இருக்கும், ஓகேவா? அதாவது ரெய்ச்சூர் தோப்புனா ஒரு வளமான ஆற்றடை பகுதி அந்த ரெய்ச்சூர் தோப். இதுக்காக தான் பிரச்சனையே, இந்த ரெய்ச்சூர் தோப்புக்காக தான் என்னது பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனது, ஓகே? ஸோ ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக, இந்த ரெண்டு அரச வம்சங்களுக்கிடையே ரெண்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்ச்சூர் தோபை வந்து யார் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. ஏன்னா ரெய்ச்சூர் தோபை ஒட்டி தான் சீ ஃபோர்ட்ஸ் அந்த கோவா இருக்குது, ஹனாவோர் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கான அந்த இறக்குமதி, குதிரை இறக்குமதி கூட, அதாவது மிலிட்ரிக்கான குதிரை இறக்குமதி கூட அந்த இடத்துல நடைபெறுகிறது. ஸோ அந்த ரெய்ச்சூர் தோபை வந்து தன் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், அதுக்காக தான் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்பொழுதுமே வார். ஸோ அதை யார் பிடிக்கிறது, அதை யார் பிடிக்கிறது. ஸோ கடைசி ரெண்டு நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும், ஒரு நிம்மதியே இல்லை. கடைசியாக வந்து அதாவது ரெண்டு பேருக்குள்ள யார் யாரை வந்து வீழ்த்துறா, அங்கே தான் கிளைமேக்ஸே இருக்கு, ஓகேவா? இப்போ ஒரு அரச வம்சம் படிக்கணும்னா நமக்கு சான்றுகள் தேவை. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இவ்வளோ பெரிய சான்றுகள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம், ஓகேவா? ஸோ இந்த சான்றுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லெட்ரரி, இலக்கியம், கல்வெட்டு, தொல்பொருள், எபிகிராஃபிக்கல், அப்புறம் ஆர்கியாலஜிக்கல், இதுதான் மெயின் சான்றுகள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள், ஓகேவா? ஸோ பாமினி சுல்தானேட் காலத்தில் உள்ள ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு நிறைய பாரசீக குறிப்புகள், பெர்ஷியன் அக்கௌண்ட்ஸை தந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு அரச வம்சத்தினுடைய போர்கள், அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ், அந்த டைமில் வந்து மக்கள் எவ்வளோ துன்பம் அடைஞ்சிருப்பாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னட அண்ட் தெலுங்கு லிட்ரேச்சர், மனுசரிதம், சாலவகையுதம், இது ரெண்டுமே உருவாகிறதுக்கு யார் தான் ஆதரிச்சா, விஜயநகர அரசு ஆதரிச்சுது. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து அந்த அரச வம்சத்தினுடைய பொலிட்டிக்கல், சோஷியல் இன்ஃபர்மேஷன், அந்த வம்சாவளி பற்றின விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஒர்க், தெலுங்கு ஒர்க்ஸ் யார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராய வச்சக்கமு. இந்த ராய வச்சக்கமு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவ ராயருடைய சிறப்பு அம்சம் மற்றும் அவர் அறிமுகப்படுத்திய, அதாவது அவருடைய அந்த நாயக் சிஸ்டம், அவருடைய நாயக் முறை வந்து நமக்கு என்ன பண்ணலான்னா தெரிஞ்சிக்க முடியும், கிருஷ்ணதேவ ராயருடைய நாயக் முறை. அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபாரின் விசிட்டர்ஸ், இவங்களுடைய ட்ராவல் அக்கௌண்ட் யாரெல்லாம் அப்படின்னு பாருங்கள், இபின் பத்தூட்டா, ஓகேவா? ஸோ இபின் பத்தூட்டா, அப்புறம் அப்துல் ரசக், அப்புறம் நிக்கிட்டின், டொமிங்கோ பயஸ், ஓகேவா? இந்த இபன் பத்தூத்தா வந்து பார்த்திங்கன்னா இவர் யாருன்னா ஒரு மொரோக்கன் டிராவலர். அப்புறம் அப்துல் ரசாக், அப்துல் ரசாக் யாருன்னா ஒரு பெர்ஷியன் டிராவலர். நிக்கிட்டின், நிக்கிட்டின் யாருன்னா ஒரு ரஷ்யன் டிராவலர். டொமிங்கோ பயஸ் வந்து போர்ச்சுகீஸ். அதே மாதிரி நுனிஸ், நுனிஸ் இவர் யாருன்னா ஒரு போர்ச்சுகீஸ் தான். இவங்களுடைய குறிப்புகளும் முக்கியமான ஆதாரங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுகள், கன்னட, தமிழ், தெலுங்கு மொழியில் உள்ள கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், சான்ஸ்கிரித் லாங்குவேஜில் உள்ள செப்பு பட்டயங்கள், அப்புறம்
டெம்பிள்ஸ், ஃபோர்ட்ஸ், மாஸ்க் எல்லாமே நமக்கு நிறைய ஆதாரங்களை அள்ளி தருது. அப்புறம் நுமிஸ்மேட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது காயின்ஸ், அதாவது விஜயநகர டைமில் வந்து ஒரு வராகன், ஒரு கோல்டு காயின் வந்து வெளியிட்டாங்க, ஓகேவா? ஸோ அந்த காயின்ஸ் கூட நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தருது, ஓகே? ஸோ அந்த காயின்ஸை வந்து தமிழில் வந்து பொன் அப்படின்னு சொல்கிறாங்க, கன்னட மொழியில் கொன்னு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதில் இந்த காயினில் என்ன இருந்து, இது வராகன் அழைக்கப்படுகிறது, இந்த காயினில் என்ன இருந்து அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தெய்வத்தினுடைய ஒரு உருவம், ஓகேவா? அந்த உருவத்தில், அந்த உருவங்கள் கூட காளை, யானை, அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட பெருண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை பறவை கூட இடம்பெற்றிருக்கு அந்த காயின்ஸில். இந்த கண்ட பெருண்டாங்கிற கற்பனை பறவை வந்து எப்படி இருக்குமா, இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள இந்த உருவம் வந்து தனது அழகிலும் நகத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு யானையை வந்து கொத்தி கொண்டிருப்பதாக வந்து ஒரு உருவம், ஓகேவா? ஒரு அந்த விலங்கு உருவங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த காயின்ஸில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ நாணயத்தில் வந்து அரசனுடைய பெயர் வந்து நகரி இல்லைனா கன்னட எழுத்து வடிவத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்குமா, ஓகே? ஸோ இதான் பாருங்கள் அந்த காயின், ஓகே? ஸோ இப்படி தான் இருக்கும். தென் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாமணி அரச வம்சத்தில் கிட்டத்தட்ட 180 ஆண்டு காலமாக 18 சுல்தான்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம பேச போனால் முகமது ஷா 1, அப்புறம் ஃபரோஸ் ஷா, எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான், இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் முகமது 3, அவருடைய காலகட்டம் அவருடைய அமைச்சர் முகமது கவானால் சிறப்படைந்தது. ஸோ இந்த முகமது 3 வந்து அவருடைய ஆட்சி டைமில் வந்து எல்லைகள் பார்த்திங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால்லேருந்து காக்கிநாடா டு ரிவர் கிருஷ்ணா, அப்புறம் கோவா டு பாம்பே, அந்த லெவலுக்கு பிரிந்து, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிங்டம் வந்து வேறு லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது. மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் சில பகுதிகள் வந்து கவர் ஆகியிருந்தது பாமினி சுல்தானேட்ஸ், ஓகே? இப்போது நம்ம வந்து டாபிக்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு அரசர் பார்க்க போகிறோம், ஓகேவா? யார், அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஃபவுண்டர். இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், கேபிட்டல் என்ன பண்ணுவார், தேவகிரி டு குல்பர்காக்கு மாற்றிடுவார். ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான், ரெய்ச்சூர் தோபுல்ல உள்ள பிரச்சனை தான். அந்த இது வந்து யாருக்கு, எப்பொழுதுமே விஜயநகர் வெர்சஸ் பாமினி மோதல் தான், ரெண்டு நூற்றாண்டு காலகட்டமாக அதை சண்டை போட்டு போயிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா வாரங்கல், வாரங்கல் வம்சம் ப்ளஸ் ஒரிசா அரசர்கள் இவங்க கூடயும் என்ன இருந்தது, பாமினி அரசுக்கு சில என்ன இருந்தது, மோதல்கள் இருக்கதா இருந்துட்டு இருந்துச்சு, ஓகேவா? ஒரு சிறப்பான அரச வம்சத்தை, ஒரு சிறப்பான ஒரு ஆட்சிக்காக என்ன பண்ணுறாருன்னா, டெல்கி சுல்தானேட்டுடைய அரசு முறையை ஃபாலோ பண்ணுறாரு. தன்னுடைய கிங்டமை வந்து நாலாக பிரிக்கிறாருப்பா, அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கவர்னர் போட்டுடுறாரு. குல்பர்கா, தௌலதாபாத், பெடார், பெரார் அப்படின்னு நாலாக பிரிக்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கவர்னர்ஸ். ஆனால் இந்த சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப சிறப்பானது தான். எப்படின்னா நல்ல அரசர் இருக்க வரைக்கும், ரொம்ப வீக்கான அரசர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆபத்தானது. ஸோ இவருடைய 11 அதாவது 11 இயர்ஸ் ஆஃப் சிறப்பான ஆட்சி காலத்தில் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு. வாரங்கலில் வந்து தன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரதுக்காக நிறைய போர்கள், வாரங்கல் மட்டும் இல்லை, ராஜமுந்திரி, கொண்டை வீடு போன்ற ரெட்டி கிங்டம்ஸை கூட வருடந்தோறும் கப்பம் கட்ட வைக்கிறதுக்காக இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பல போர்களுக்கு இட்டு சென்றது. அந்த போர்களில் எல்லாருமே எல்லாத்துலேயும் இவர் என்ன பண்ணுறாருன்னா வெற்றி அடைகிறாரு, ஓகேவா? ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காயின்ஸ், அதாவது தன்னுடைய காயின்ஸ்லாம் தன்னை செகண்ட் அலெக்சாண்டர், இரண்டாம் அலெக்சாண்டர் என்று என்ன பண்ணுறாரு, நாணயங்களில் வந்து பொறித்து கொள்கிறாரு, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமன் ஷா, நம்ம ஆல்ரெடி பார்த்து இவர் யார், ஒரு துருக்கிய அதிகாரின்னு பார்த்துட்டோம். ஸோ இவர் வந்து முகமது பின் துக்ளக்கு எதிராக என்ன பண்ணுவார், தன்னை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அரசராக என்ன பண்ணுவார், பிரகடனப்படுத்தி கொள்வார். அப்புறம் இவருடைய முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது எங்கே, குல்பர்காவுக்கு மாற்றுவார், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி வந்தவங்க வந்து ஒரு குல்பர்காவில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அதை சுற்றின ஒரு ஆட்சியை நியமிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி தான் சொல்லணும், ஓகேவா? இவருக்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் ரொம்ப சஸ்டெயின் பண்ணி போராடி முட்டி மோத வேண்டியதாக இருந்தது ஒரு அரசு நிறுவதில். அப்புறம் 1429 இவர் வந்து குல்பர்காவுக்கு ஷிஃப்ட் பண்ண கேபிட்டல் திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா பிடாருக்கு வந்து கொண்டு போகிறாங்க, பிடாருக்கு வந்து மாற்றுறாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இவரோட, அதாவது இந்த ஃபவுண்டரோட இந்த வீடியோவை முடிப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ணலான்னா அதுக்கப்புறம் முக்கியமான அரசர்கள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.